வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொது தமிழ் பகுதி ஈல ராமலிங்க அடிகளார் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பகுதி ஈல 20வது டாப்பிக்கை வந்து கொடுத்துருப்பாங்க. பொதுமை நெறி உணர்த்திய தாய்மானவர் ராமலிங்க அடிகள் திருவிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் தாய்மானவர் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, நியூ புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th புக்கில் பராபர கன்னி அப்படின்ற டைட்டிலில் தாய்மானவர் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகள் வந்து 6th தமிழ் நியூ புக்கில் மனித நேயம் அப்படின்ற இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன பார்ட்டை வந்து ஒரு உரைநடை டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க. மனித நேயம் அன்னை தெரசா, அதுக்கப்புறம் ராமலிங்க அடிகள், இவங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 12th தமிழ் நியூ புக்கில் வந்து தெய்வமணி மாலை அப்படின்ற டைட்டிலில் வந்து கொடுத்துருப்பாங்க ராமலிங்க அடிகளார் பற்றி. அதுக்கப்புறம் 10th ஓல்டு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க 207வது பக்கத்தில். நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ராமலிங்க அடிகள் பற்றி பார்க்கலாம். நான் வந்து தாய்மானவர் வந்து ஆல்ரெடி வந்து 6th தமிழ் நியூ புக்கில் இருக்குது நமக்கு. அது வந்து நான் 6th தமிழ் நியூ புக்கில் ஷார்ட் நோட்ஸ் அப்படின்றதில் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. PDF வந்து நான் டெலகிராமில் போட்டு விட்றேன், டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவிக்கா. திருவிக்கா எதெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 8th தமிழ் நியூ புக்கில் பல்துறை கல்வி அப்படின்ற டைட்டில்லையும், அதுக்கப்புறம் 11th தமிழ் நியூ புக்கில் மெய்ப்பு திருத்த குறியீடு அப்படின்ற அந்த டைட்டில்லையும் திருவிக்கா பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம ஓல்டு புக்குலேயும் திருவிக்கா பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே சிலபஸ் வந்து நமக்கு இப்போ லாஸ்ட்டாக நேத்திக்கு வந்து ரிவைஸ்டு சிலபஸ் கொடுத்துருந்தாங்க, நியூ புக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு அவங்க திருவிக்கான்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது, படித்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த ராமலிங்க அடிகளார் கூட 10th புக்கு ப்ளஸ் நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு எல்லாமே கம்பைன் பண்ணி எடுத்தது தான் ஒரு 4 பக்கத்துக்கு வரும். படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ராமலிங்க அடிகளாரை வந்து வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. திருவருட் பிரகாச வள்ளலார் அப்படி இல்லைனா வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. வீடியோக்கான PDF வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க டெலகிராம் குரூப்போட லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ இந்த 6th தமிழ் நியூ புக்லேயும் 12th தமிழ் நியூ புக்லேயுமே வந்து ராமலிங்க அடிகளார் பற்றி என்னென்னா தெய்வமணி மாலையில் கொஞ்சமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே 6th தமிழ் புக்கில் பார்த்திங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, அவரை பற்றி மொத்தமாக வந்து கிடையாது. அதனால் வந்து இந்த நோட்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மொத்தமாக ராமலிங்க அடிகளார் பற்றி என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே எடுத்திருப்பேன். இவரோட பெற்றோர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமையா சின்னம்மை. இவர் பிறந்தது பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டத்தில் மருதூரில் வந்து இவர் பிறந்திருப்பார். இவரோட சிறப்பு பெயர்னு பார்த்தோன்னா திருவருட் பிரகாச வள்ளலார் அப்படின்ற சிறப்பு பெயர் வந்து ராமலிங்க அடிகளாருக்கு இருக்குது. பாருங்கள், சிறப்பு பெயர்லாம் ரொம்ப முக்கியம் கொடுத்துருக்காங்க அதுலேயே. சிறப்பு பெயர், முக்கியமான தொடர்கள் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. அதனால் சிறப்பு பெயரில் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த சிறப்பு பெயர். அதுக்கப்புறம் இவரோட சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா வடலூரில் வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை வந்து நிறுவியிருப்பார். 1865 இது வந்து வள்ளலாரோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு. வடலூரில் தான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இது கேட்பாங்க. சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை எங்கே நிறுவனார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வடலூர், ஆப்ஷன் கடலூர்னு வைப்பாங்க. ஓகேங்களா, அதனால் வடலூரில் தான் அவர் நிறுவனது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் 1865. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்திய ஞான சபையை 1872 சத்திய தர்மசாலையை 1867 நிறுவியிருப்பார். 65, 67, 72 இது மூணுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 65 வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் நிறுவனது, 65 அதுக்கப்புறம் 67 சத்திய தர்மசாலை நிறுவனது, 72 வந்து சத்திய ஞான சபை அறிவு நெறிய புகட்டணும் அப்படின்றதுக்காக சத்திய ஞான சபையை 1872 நிறுவியிருப்பாங்க.
ராமலிங்க அடிகளார் எப்போ பிறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5/10/1823 பிறந்திருக்காங்க. 31/1874 தைப்பூச திருநாளில் வந்து இவர் இறந்திருப்பாங்க. ஓகேங்களா, 74 இறந்திருப்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் இயற்றிய நூல்கள் பார்த்திங்கன்னா திருவருட்பா, அதுக்கப்புறம் ஜீவ காருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். இதை வந்து உரைநடை நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா ஜீவ காருண்ய ஒழுக்கமும் மனுமுறை கண்ட வாசகமும் உரைநடை நூல். திருவருட்பான்றது செய்யுள் நூல். ஓகேங்களா, இதை நான் பின்னாடி தெளிவாக எழுதியிருக்கேன். திருவருட்பாவில் 5வது திருமுறையில் இருக்கிறது தான் தெய்வமணி மாலை. திருவருட்பா வந்து மொத்தம் 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துருப்போம். அதில் 5வது திருமுறையில் தான் இந்த தெய்வமணி மாலை இருக்குது. ராமலிங்க அடிகளார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சென்னையில் இருக்கிற அந்த கந்தகோட்டத்து முருகன் மீது வந்து பாடினது தான் இந்த தெய்வமணி மாலை. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், சென்னை கந்தகோட்டத்து முருகனின் அருளை வேண்டி பாடப்பட்டது தெய்வமணி மாலை. அடுத்து வந்து பார்க்கலாம், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வள்ளலார் சுவாமிகள் தான். திருவருட்பா 6 திருமுறைகளை கொண்டது. தெய்வமணி மாலையில் இடம்பெற்றுள்ள அந்த பாவகை, அதாவது ஒருமையில் நினது மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் அப்படின்ற அந்த தெய்வமணி மாலை பாடலில் வந்து என்ன பாவகை வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னிரு சீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் அப்படின்ற அந்த பாவகை தான் பயின்று வந்திருக்கு. சில டைம் பாவகையும் வந்து கேட்பாங்க. பாருங்கள், இதுதான் தெய்வமணி மாலை பாடல் ஃபஸ்ட்டு 2 லைனு. இதில் பயின்று வந்திருக்க அந்த பாதம் வந்து என்னென்னா பன்னிரு சீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருமையுள் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று கூறும் உறவு வந்து களவாமை வேண்டும் அப்படின்ற மாதிரி பாடியிருப்பாங்க. அதில் ஒருமையில் நினது திருமலரடி நினைக்கின்ற இது தெய்வமணி மாலை பாடல். இதில் இருக்கிற பாவகை பார்த்திங்கன்னா பன்னிருச்சீர் கழிநடிலடி ஆசிரிய விருத்தம். அடுத்தது பாருங்கள், ஆன்மநேய ஒருமைப்பாட்டையும் சமய ஒருமைப்பாட்டையும் ஒளி வழிபாட்டையும் முன்வைத்த சீர்திருத்த சிந்தனை உருவான இடம் எது அப்படின்னா சென்னை தான். ராமலிங்க அடிகளாரோட ஆன்மநேய ஒருமைப்பாடு, சமய ஒருமைப்பாடு, ஒளி வழிபாடு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் முன்வைத்த அந்த சீர்திருத்த சிந்தனை உருவான இடம் எதுனா சென்னையில் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆன்மீக மையத்தை ஏற்படுத்திய இடம் வடலூரில் தான் சத்திய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்ற ஒரு ஆன்மீக மையத்தை ஏற்படுத்துவாங்க வடலூர். இதுவும் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வள்ளலார் ஆன்மீக மையத்தை ஏற்படுத்திய இடம் வடலூர். ஆன்மநேய ஒருமைப்பாடு, சமய ஒருமைப்பாடு, ஒளி வழிபாடு, இதுக்கெல்லாம் இவர் வந்து முன்வைத்த சீர்திருத்த சிந்தனை உருவான இடம் வந்து சென்னையில் தான். ஓகேங்களா, வள்ளலாரின் சிந்தனைகளின் ஊற்று களமாக இருந்த இடம் எதுனா கந்தகோட்டம். ஓகேங்களா, வள்ளலாரோட சிந்தனையோட ஊற்றுக்களமாக இருந்த இடம் கந்தகோட்டம். ஓகேவா, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த அப்படின்னு பாடினது யாருன்னா வள்ளலார் சுவாமிகள் தான். இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தன்னு வள்ளலார் தான் பாடியிருப்பாங்க. இதோ ஓர் உத்தம மனிதர் போகிறார் என்று வள்ளலாரை பார்த்து கூறியவர் யாருன்னா திகம்பர சாமியார். இவர் வந்து என்ன பண்ணுவாராம், தினமேல உட்காந்துக்கிட்டு இந்த வழி போகிறவங்களாம் நாய் போகுது பேய் போகுது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி பேசிட்டே இருப்பாராம். ஆனால் வள்ளலார் போகிறப்ப மட்டும் என்ன சொல்லுவாராம், இதோ ஓர் உத்தம மனிதர் போகிறார் அப்படின்னு வள்ளலாரை பார்த்து திகம்பர சாமியார் வந்து குறிப்பிடுவாங்களாம். ஓகேங்களா, இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்குது. கந்தகோட்டத்து இறைவன் மீது பாடியது தெய்வமணி மாலை, அதாவது ஒருமையில் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் தெய்வமணி மாலை. இதை வந்து ராமலிங்க அடிகளார் வந்து கந்தகோட்டத்து இறைவன் மீது வந்து பாடந்து தான் தெய்வமணி மாலை. அடுத்தது பாருங்கள், வடிவுடை மாணிக்க மாலை. இது வந்து திருவெற்றியூர் சிவன் மீது பாடினது தான் வடிவுடை மாணிக்க மாலை.
ஓகேங்களா. தெய்வமணி மாலை கந்தக்கோட்டத்து இறைவன் மீது பாடர்ந்து, வடிவுடை மாணிக்க மாலை திருவெற்றியூர் சிவன் மீது பாடர்ந்து, இவர் எழுதின இன்னொரு மற்றொரு நூல் என்னென்னா எழுத்தறியும் பெருமாள் மாலை. இதுவும் வள்ளலாரோட நூலில் ஒன்று தான். ஓகேங்களா. தெய்வமணி மாலை, வடிவுடை மாணிக்க மாலை, எழுத்தறியும் பெருமாள் மாலை, மூணுமே. இந்த தெய்வமணி மாலை வந்து கந்தக்கோட்டத்து இறைவன் மீது பாடினது, வடிவுடை மாணிக்க மாலை திருவெற்றூர் சிவன் மீது பாடினது, மற்றொரு நூல் எழுத்தறியும் பெருமாள் மாலை. ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாம். கலை உரைத்த கற்பனையே நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக அப்படின்னு பாடினதும் வள்ளலார் தான். ஒருமை வாழ்வு, ஒருமை அரசு, ஒருமை உலகம் காண விரும்பியவர் வள்ளலார். ஒருத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளர் ஆகி உலகியல் நடத்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னதும் வள்ளலார் தான். ஓகேங்களா. ஒருத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளர் ஆகி உலகியல் நடத்தல் வேண்டும் சொன்னதும் வள்ளலார். சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் அப்படின்னு சொன்னவரும் வள்ளலார் சுவாமிகள் தான். அடுத்தது பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொன்னதும் வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னதும் வள்ளலார் தான். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளேன் அப்படின்னு சொன்னதும் வள்ளலார் தான். ஓகேங்களா. உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவரும் வள்ளலார் சுவாமிகள் தான். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் அப்படின்னும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிட்டதும் வள்ளலார். வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் என போற்றியவர் யார்னா பாரதியார். இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னா வள்ளலாரை தான் வந்து சொல்லுவாங்க. புதுநெறி கண்ட புலவர் அப்படின்ட்டு போற்றினவர் யார்னா பாரதியார். ஓகேங்களா. இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் பாருங்கள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பெரிய புராணம். வள்ளலார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாடும்போது இந்த பெரிய புராண பாடலை பாடிட்டு தான் அவரோட சொற்பொழிவை வந்து தொடங்கினாராம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்ற இந்த பெரிய புராண பாடலை பாடிட்டு தான் வள்ளலார் தன்னோட சொற்பொழிவை தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாம். ராமலிங்கர் தமிழ்மொழியை இரவாத நிலை தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு. ஓகேங்களா. இரவாத நிலை தர்றது எதுனா தமிழ்மொழி தான். இரவாத நிலை தரும் சொன்னது வள்ளலார். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், வள்ளலார் பதிப்பித்த நூல்கள். இது நமக்கு ஹிஸ்ட்ரிலையும் வரும், இதுலேயும் வரும். ஓகேங்களா. அதனால் நல்லா தமிழ்லேயும் வரும், படித்து வச்சுக்கோங்க. வள்ளலார் பதிப்பித்த நூல்னு பார்த்திங்கன்னா சின்மய தீபிகை, ஒழிவில் ஒடுக்கம், தொண்டமண்டல சதகம், இது மூணுமே வள்ளலார் பதிப்பித்த நூல்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம், பொருந்தாதவற்றில் கேட்பாங்க. சின்மய தீபிகை, ஒழிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம், இது மூணுமே அவர் பதிப்பித்த நூல். உரைநடை நூல் பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். அதாவது எழுதியிருக்க மாட்டேன், சொல்லியிருப்பேன். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், இது ரெண்டுமே வள்ளலாரோட உரைநடை நூல். திருவருட்பா பார்த்திங்கன்னா வள்ளலாரோட செய்யுள் நூல். ஆறு திருமுறைகளை கொண்டது தான் திருவருட்பா. ஓகேங்களா. அடுத்தது இதோட வந்து வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நமக்கு வந்து அதாவது தமிழறிஞரும் தமிழ் தொண்டிலும் இருந்து பகுதியிலிருந்து இனிமேல் நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் எந்தெந்த புக்கிலேருந்து இந்த நோட்ஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்றத. ஓகேங்களா. ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட் இருக்கிறவங்க அந்த புக்கை டவுன்லோட் பண்ணி ரெஃபர் கூட பண்ணிக்கலாம். தேங்க்யூ.